தமிழ்நாடு அரசோட பாதுகாக்கப்பட்ட சின்னமாவும் இருக்கு. வனத்துறை கட்டுப்பாட்டுல இந்த ராமர் பாதம் இருக்குங்க. படிக்கட்டுகள்ல நம்ம எளிதாவே ஏறிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராமர் பாதத்துல ஒரு வியூ பாயிண்டும் இருக்குங்க. ராமர் இந்த இடத்துல நின்றுதான் இலங்கையை பார்த்தாராம். அதனாலதான் அதுக்கு ராமர் பாதம் பேர் வந்துருச்சு. இந்த பாதங்கள் தான் ராமரோட பாதங்கள் சொல்லி அழைச்சிட்டு வராங்க. நம்ம இப்போ கோடியக்கரைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கோடியக்கரையில என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வனவிலங்குகள் சரணாலயம் இருக்குங்க. அதுல நிறைய மான், நரி, குதிரைகள் போன்ற உயிரினங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் சோழர்கள் கட்டிய கலங்கரை விளக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கடற்கரை இருக்குங்க. இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ராமர் பாதங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல பாக்க போறோம். நம்மளோட போன பதிவுல போட்டிருந்தோம் சோழர்கள் கட்டிய அந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி. இதுதான் அந்த கலங்கரை விளக்கம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்க. நான் முன்னாடி சொன்னால அந்த ராமர் பாதத்துக்கு இப்ப வந்தாச்சுங்க. இது பாத்தீங்கன்னா கோடியக்கரைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வழியிலே இருக்கு. ஒரு குன்று போன்ற அமைப்புல இந்த இது கட்டிருக்காங்க. இந்த ராமர் பாதங்கிற விஷயத்துக்கு வந்தாச்சுங்க. இதுக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். சாலையில போக்குவரத்து என்னதான் அடிக்கடி போயிட்டு இருந்தாலும் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அமைதியா தாங்க இருக்கு. இப்ப ராமர் பாதத்துக்குள்ள போலாம். என்னென்ன இருக்கு உள்ள எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நீங்க பாக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம ராமர் பாதம் உள்ள போகும்போதே நுழைவாயில் இருக்குங்க ராமர் பாதம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது தமிழ்நாடு அரசோட பாதுகாக்கப்பட்ட சின்னமாவும் இருக்கு. வனத்துறை கட்டுப்பாட்டுல இந்த ராமர் பாதம் இருக்குங்க. நம்ம பாத்தீங்கன்னா இது போல படிக்கட்டுல தான் இருக்கணும். ஏன்னா ராமர் பாதம் பாத்தீங்கன்னா ஒரு குன்று மேல இருக்கு. இது போல படிக்கட்டுகள்ல ஏறிதான் நம்ம போனுங்க. இந்த படிக்கட்டுகள் ஒரு 80 படிக்கட்டுகள் இருக்கும். இந்த படிக்கட்டுகளுக்கு இரண்டு புறமுமே பசுமை மர காடுகள் இருக்கும், பசுமையா மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிச்சாவரத்துல இருக்கும், அது போன்றதாங்க இருக்கு. நிறைய குரங்குகள், பறவைகள்லாம் இந்த படிக்கட்டு பக்கத்துல நீங்க பாக்கலாங்க. இந்த படிக்கட்டுகள்ல நம்ம எளிதாவே ஏறிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராமர் பாதத்துல ஒரு வியூ பாயிண்டும் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரைட் சைட்ல இருக்கு. அது ஆனா சேதம் அடைஞ்சிருக்குங்க, ரொம்ப பழசு போல சேதம் அடைஞ்சிருக்கு. நம்ம அது கடைசியா ஏறி இருக்கோம். அதுல இருந்து வியூ சூப்பரா இருக்கும், அதுவும் காட்டுறேன். அதுதாங்க ராமர் பாதம். அந்த மண்டபத்துக்குள்ளதான் ராமரோட பாதம் இருக்கும். ராமர் இந்த இடத்துல நின்றுதான் இலங்கையை பார்த்தாராம். அதனாலதான் அதுக்கு ராமர் பாதம் பேர் வந்துருச்சு. சீதையை தேடி ராமர் இலங்கைக்கு போக முதல் முதல்ல கோடியக்கரையை தான் தேர்வு செஞ்சாராங்க. கோடியக்கரையில இருந்து இலங்கையோட பின்பக்கத்துக்கு தான் போக முடியுமா, அதனாலதான் ராமேஸ்வரம் வழியா போனாராங்க. ராமர் இந்த இடத்துல நின்றுதான் இலங்கையை பார்த்தாராங்க. இந்த பாதங்கள் தான் ராமரோட பாதங்கள் சொல்லி அழைச்சிட்டு வராங்க. கோடியக்கரையில இருந்து இலங்கை 16 to 20 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில சமயம் கோடியக்கரையில இருந்து இலங்கையவே பாக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இரண்டு பாதங்கள் தான் ராமரோட பாதங்கள். இங்க நின்றுதான் ராமர் இலங்கையை பார்த்தாருன்னு எந்த ஒரு சான்றுகளுமே, வரலாற்று ஆதாரங்களும் சான்றுகளும் இந்த இடத்துல கிடையாதுங்க. இது அப்படியே வழிபட்டு வராங்க. அந்த இடத்துல இருந்து பாருங்க எவ்வளவு காடுகள் பசுமையா தெரியுதுன்னு. இப்ப நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்க்கு போலாங்க. அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா இந்த கோடியக்கரை காடுகள் அவ்வளவு பசுமையா சூப்பரா தெரியும். அது மேல நின்னு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா வந்தா நீங்க பாருங்க. இதுதாங்க அந்த கோடியக்கரை ராமர் பாதத்தோட வியூ பாயிண்ட். அங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த உப்பு வயல்களுங்க. இந்த பகுதிகளில் அதிகமான உப்பு உற்பத்தி பண்றாங்க. நீங்க அந்த வழியா தான் வந்தே ஆகணும். நீங்க வர வழியில ரெண்டு பக்கமே அந்த உப்பு உற்பத்தி பண்ற இடம் தான் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோடியக்கரை காடுகளுங்க. இந்த காட்டுக்குள்ள நரிகள், மான்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இடிஞ்சு இடிஞ்சு இருக்குங்க. கொஞ்சம் சேஃப்டி இல்லாம விரிசல் எல்லாம் விட்டு இருக்கு, பார்த்துதான் வரணும். சீக்கிரம் இதை நல்லபடியா சரி செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் வந்துட்டு வராங்க. நீங்க ராமர் இலங்கை நின்று பார்த்துதான் சொல்றேன். அந்த ராமர் பாதத்தை பத்தி பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம பேஜில் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கங்க.